பண்ணிட்டேன். சாத்து வணக்கம். ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இதான் என் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க. என்னோடய சேனலில் விலாக் டிப்ஸான வீடியோஸ் எல்லாம் வரும். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா போகி பண்டிகை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஏசஸ்வல் காலையில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏசஸ்வல் ருட்டின் தான் வந்து ஆரம்பித்தேன். நம்ம வீடு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வெளியே வந்து அப்பப்போ கொஞ்சம் இந்த போர்ட்டிக்கோ சைடு இடம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்பவுமே குப்பையாகும். அதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சாணம் எடுத்துகிட்டு வந்து வளைச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாணம் போட்டு மொழிவி கோலம் போட்டால் தான் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே ஆகும். அப்படிங்கிறனால நான் வந்து சாணம் போட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் சாணம் எடுத்து வச்சுருந்தேன். என்னை ரொம்ப தனியாட்ட கரைச்சிட்டுன்னா கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் வலிச்சு விட்டால் தான் அந்த கோடு அச்சு வந்து நல்லா தெரியும். அப்படிங்கிறனால வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து கையில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வலிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல் வந்துருச்சு, அதெல்லாம் நாளைக்கு வந்து வெட்டி விடணும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் அழகாக வலிச்சுடணும் அப்படிங்கிறனால அதை வந்து வலிச்சுட்டு இருந்தேன். மீதி கீழே அந்த கோணம் போட்டிருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வலிச்சுடல, கொஞ்சம் சும்மா வந்து தொளிச்சு மட்டும் விட்டேன். கேப் இல்லாமல் வந்து அந்த இதையை மட்டும் நான் தெளித்து விட்டுட்டேன். ஏன்னா அங்கே வந்து நான் அந்த இதில் வந்து லாரி டிராக்டரு எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்கறனால எப்படி நம்ம காரை போட்டு வச்சாலுமே பார்த்திங்கன்னா உடச்சிட்றாங்க. அதனால் வந்து எப்படி இருக்குதோ அப்படியே கோலத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் சும்மா வந்து தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டேன். இது வந்து ஒரு சைடு ஆஃப் நம்மளோட கேட்டு. இன்னொரு சைடு கேட் சைடு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா தெளிச்சு மட்டும் ஃபுல்லாக வந்து தெளிச்சு மட்டும் விட்டுருக்கேன். தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வந்து மொழி விட்டேன். அதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டே பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு வந்துட்டு அப்படியே வந்து இது வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்த வந்து நான் வளைச்சேன். அங்கேருந்து வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி மீதி வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாம் இடம் இருக்குள்ள அந்த இடமெல்லாம் இது பண்ணேன். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணே முக்கால் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் வந்து வலிச்சு விட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஈவினிங்கே கோலம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காஞ்சிருச்சுன்னா இல்லைன்னா காயாமே இருந்துச்சுன்னா கோலம் வந்து நல்லா போட முடியாது. அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்து முன்னாடியே ஒரு நல்லா வெயில் அடிக்கிறப்பே பார்த்திங்கன்னா நான் இதை இது பண்ணி வச்சுட்டேன், தொளிச்சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நான் நம்மளோட பூஜை சாமானெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்து கழுவி நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பூஜை பண்ண ரொம்ப வந்து அழுக்காகலை, ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் வந்து கழுவி வச்சோம் அப்படிங்கிறனால அழுக்காகலை. இருந்தாலும் ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூஜை சாமானியெல்லாம் கழுவி புட்டு வச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்துட்டு பூஜை சாமானை கழுவிட்டுக்கிறேன். நார்மலாகவே பூஜை சாமான் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கழுவிடுவேன். ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் மேக்ஸிமம் டேஸ் அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்து நான் கழுவிடுவேன். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாள் வரதுனால நான் இடையிலையும் கழுவிடுவேன். அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு அடிக்கடி வந்து பூஜை சாமானை வந்து நான் கழுவி கழுவி தான் வச்சுருவேன். எங்கள் வீட்லேயும் இப்படின்னு சொன்னால் மாஃப் எடுத்துக்கிறேன் இல்லைனா சீமார் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா இந்த பூஜை சாமானை கல்லூர் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வீட்டை தொடச்சு நம்ம வந்து பூஜை ரூம் சாமான்லாம் கழுவி நீட்டாக எடுத்து வச்சது ஒரு ஃபெஸ்டிவல் மோட் வந்த மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறனால வந்துட்டு நான் நார்மலாகவே இந்த வேலையை வந்து கொஞ்சம் அடிக்கடி செய்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா 2 weeks once அந்த மாதிரி தான் கழுவுறாங்க, இல்லை மந்த்லி 2 times அந்த மாதிரி கழுவுறாங்க. என்னையுமே நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இப்படி வாரம் வாரம் வந்து எவ்வளோ டைம் தான் நீ கழுவிட்டே இருப்ப பாத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அது கழுவி வச்சா தான் நம்மளுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. அப்புறம் வந்துட்டு இப்போ கிச்சனில் சாரி சாமி ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து தொடச்சி வச்சுட்டேன். நம்ம சாமி ஃபோட்டோ ஒரு ஒரு ஃபோட்டோவையும் தொடச்சி அதே மாதிரி இந்த கபோர்டு அந்த இதெல்லாம் அடைச்சிருக்கோம் வந்து தொடச்சி அப்புறம் நம்ம காமாட்சி அம்மன்லாம் தொடச்சி எல்லாமே நீட்டாக தொடச்சி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து மாற்றி வச்சுட்டேன். பச்சரிசி வந்துட்டு 15 days once வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் பொங்கல் வந்து நீங்கள் செஞ்சுக்குங்க. நான் வந்து ஸ்வீட் பொங்கலும் செஞ்சுக்குவேன், வெண்பொங்கலும் செஞ்சுக்குவேன். அது பெருசாக வெண்பொங்கல் காரம் இல்லை தானே, அதனால் ரெண்டுமே நான் செஞ்சுக்குவேன். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைனா கொண்டு போய் 6 அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து தேவையான காய்கறிகள், அதில் மெயின் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய்
வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நிறைய காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கதமம் சாம்பார் மாதிரி செய்யறதுக்குன்னு காய் கேட்டேன், பட் அது கிடைக்கல. அதனால் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து எங்கள் நாத்தனார் ஃபேமிலியெலாம் வருவாங்க, அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகி பண்டிகைக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆவாரம்பு, அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை, பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நம்ம சிறுநீரகம் கட்டி கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அரைச்சி குடித்தோம்னா அந்த கல் வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி தான் வந்துட்டு ஆவாரம்பு வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த சுகருக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த ஒரு 1 இயருக்கு அப்படியே இருக்கும். எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு அப்படிங்கிறனால அதை சுருகி வச்சுட்டோன்னா அடுத்த வருஷம் நாங்கள் வந்து இந்த போகி பண்டிகை அன்றைக்கி அந்த இந்த ஆவாரம்பு இதெல்லாம் சுருகும்ல, அந்த அன்றைக்கும் அதை எடுத்து போட்டு இதை சுருவோம். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா பூளைப்பூ வந்து எல்லா சீசன்லேயுமே கிடைக்காது. ஸோ இங்கே சுருகி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சீசன் இல்லாட்டியுமே அந்த நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம அரைச்சி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக கல்லெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வேப்பிலை, அதே மாதிரி தான் நம்மளோட இந்த இது மஞ்சள் ஆவரம்பு எல்லாமே வந்து காஞ்சாலுமே அதோட பலன் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த போகி பண்டிகை அன்றைக்கி காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் வந்துட்டு 2 பக்கம் கோலம் போட்டுட்டேன், ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு அப்படிங்கிறனால கோலம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலத்தை வந்து போட்டிருக்கேன், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கோண கொனையாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை பார்க்காம ஓவராலாக வந்து என்னோடய கோலத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அழகாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா போன வருஷம் வந்து நான் இங்கே தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன், அப்படிங்கிறனால இந்த வருஷம் வந்து மாமியார் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலான்னு எங்கள் நாத்தனார் ஃபேமிலி எல்லாம் வந்து போகி பண்டிகை அன்றைக்கி வந்துட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அக்கா வந்து அங்கே கிளம்பிடுவாங்க, அதனால் நான் வந்து அங்கே கிளம்பி போகிறேன். இங்கே வந்துட்டு நான் வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து இங்கே வச்சு கும்பிட்டுட்டு இங்கே வந்து காப்பு கட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்து நான் வந்து அங்கே ஊருக்கு வந்து கிளம்ப போகிறேன். ஊரில் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையிலலாம் வந்து அக்கா வந்து செஞ்சு வச்சுருக்கு சொன்னேன். அக்கா வந்து அங்கே வந்துட்டாங்க, அக்கா கொஞ்சம் மதியமே வந்துட்டாங்க லீவ் விட்டுருந்தனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்பாடுகளான வேலைகளை செய்ய சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நான் சில பொருள்லாம் வாங்கிட்டு போகிறனால அங்கே போய் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் நார்மலாகவே போகி பண்ணிக்க அன்றைக்கி என்ன பண்ணுவான்னு பார்த்துட்டிங்கன்னா அவரக்காய் பொரியல், ஒரு அப்பளம் இல்லைன்னா வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் சாம்பார் எல்லாமே வச்சுக்கலாம். பட் ரொம்ப மெயின் பார்த்திங்கன்னா ரசம், அவரக்காய் பொரியல், தேங்காய் பூ போட்ட அவரக்காய் பொரியல், அப்பளம் கண்டிப்பாக வைக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதாவது என்னால் வடை சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அப்பளம் எண்ணெயில் பொறிச்சு ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறனால பொரியல் வந்து அவரக்காய் பொரியல் கம்பல்சரி அப்படிம்பாங்க. இது என்ன ரீசன் எனக்கு தெரியாது, பட் அவரக்காய் பொரியல் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ரசம் இல்லைன்னா உங்களால் சாம்பார் முடியுது, புளிக்குழம்பு பயங்கரமாக பொரியல் வைக்கலனாலும் நீங்கள் வைக்கலாம். பட் இதுதான் வந்து கம்பல்சரி வைக்க வேண்டிய மினிமமான ஒன்று. நாங்கள் வந்து சாம்பார் ரசம் பொரியல், அப்புறம் சாம்பாரில் வந்து அவரக்காய் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிட்டோம். அது போக வடகம் பொரிச்சுருந்தோம், ஏன்னா நான் தான் வடப்பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இதுக்கப்புறம் வந்து எல்லாம் செஞ்சு லேட் ஆகிடும் அப்படிங்கிறனால நாங்கள் செய்யலை. மோஸ்ட் ஆஃப் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து மண் பாத்திரத்தை தான் வந்து எல்லாமே செய்வேன், ஏன்னா நான் அதுக்கு தான் இங்கே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் வீக்லி 1-2 டேஸ் ஆகுது பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் அந்த மாதிரி இதில் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறனால நான் காய்கறியெல்லாம் நான் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே இங்கேருந்து நான் வாங்கிட்டு போயிருந்தேங்காட்டி அக்கா வந்து பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தாங்க. நான் போன அப்புறம் வந்து இப்போ அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பொரி அந்த சாம்பார் காயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சாம்பார் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து சாமிக்கு வந்து வச்சிடலாம். இங்கே வந்து நிறையா வந்து நான் மண் பாத்திரங்கள் அந்த கிண்ணங்கள்லாம் வச்சுருப்பேன். ரொம்ப வந்து நம்ம எச்சப்படாத கிண்ணங்களாக தான் இருக்கும், ஏன்னா சும்மா இந்த மாதிரி போட்டு வைக்கிறது இல்லைன்னா எதாவது சும்மா மாற்றி வைக்கிறது அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். அதனால் அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாம்பாரான ஏற்றி விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். அக்கா மட்டும் வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடலாம். இதுதான் வந்துட்டு எங்களோட ஃபேமிலி, ஒரு ஸ்மால் ஃபேமிலி. பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது பொம்பளை ஸ்பெஷல், இங்கே வந்தால் தண்ணி பிரச்சனை, தண்ணி வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியை தூக்கணும். அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தூக்கணும். அந்த ரெண்டு ஒரு ட்ரம்மு சின்ன ட்ரம்மு ஒரு அந்த பெரிய வாளி இதை நரைச்சிட்டோம்னா நாங்கள் ரெண்டு ஃபேமிலி காலில் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நைட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். அங்கங்கே நின்றுக்கிட்டு ஒரு 4 பேர், மாமா அக்கா நான் அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு என் பசங்க எல்லோரும் அங்கங்கே சேர்ந்து நின்று ஒரு வழியாக அதை நிறச்சிட்டு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய 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 தேங்க்ஸ். யார் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படிலாம் போகி பண்டிகை போச்சு, நீங்கள் வந்து போகி பண்டிகை அன்றைக்கி என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பொங்கல் செலிப்ரேஷனோட வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பபாய்.